Hello learners, in this video we will learn what is digital frequency meter. Digital frequency meter na ennu paakalam, adu eppadi vela seidhunu paakalam. It is also called as frequency counter. So to understand this we should know what is mean by frequency. Frequency is nothing but number of cycles per second. For example, suppose consider this square pulse, right? Here this is one cycle, that is one positive pulse and one negative pulse. This is one cycle. Why it is called cycle? Because it repeats, right? So cyclic action repeats, that is why it is called a cycle. இப்போ ஒரு செகண்டில் நாலு பல்ஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்குவென்சி வந்து நாலு ஹெட்ஸ், ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், ஒரு செகண்டில் எத்தனை சைக்கிள்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணோம்னா நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சியை, அந்த பல்ஸோட ஃப்ரீக்குவென்சியை தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் த ஐடியா. ஸோ த அவர் டாஸ்க் இஸ் சிம்பிள், கவுண்ட் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், ரைட்? ஆர் கவுண்ட் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் ப்ரீடிஃபைன்டு டைம். ஸோ இப்போ சைக்கிளில் ஒரு சைக்கிள்ங்கிறது ஒரு ஆன் பல்ஸ் ஒரு ஆஃப் பல்ஸ். அப்போ இந்த சைக்கிளை நம்ம கவுண்ட் பண்ணணும், ஒரு செகண்டுக்கு எத்தனை சைக்கிள்னு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சைக்கிளில் நாலு ப்ராப்பர்ட்டி இருக்குது. பாசிட்டிவ் எட்ஜ், தட் இஸ் 0 to 1, பாசிட்டிவ் லெவல், நெகட்டிவ் எட்ஜ் 1 to 0 ட்ரான்சிஷன் அண்ட் நெகட்டிவ் லெவல். இந்த நாலில் இந்த நாலுமே ஒரு சைக்கிளில் இருக்குது. இதே தான் எல்லாத்துலையும் ரிப்பீட் ஆக போகுது. இதில் ஏதாவது ஒன்றை கவுண்ட் பண்ணால் போதும், ரைட்? ஸோ டு மெசர் த அன்னோன் ஃப்ரீக்குவென்சி வி ஹாவ் டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ஒரு ஒரு செகண்டுக்கு எத்தனை சைக்கிள்னு கவுண்ட் பண்ணணும். அதுக்கு அந்த சைக்கிளில் இந்த நாலு ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒன்றை கவுண்ட் பண்ணால் போதும். ஸோ லவ் லெட்டஸ் அசியூம், லெட்டஸ் கன்சிடர் தி எட்ஜ், ரைட்? இட் இஸ் பெட்டர் டு கவுண்ட் தி எட்ஜ் ரேதர் தேன் தி லெவல். ஸோ நம்ம வந்து எய்தர் பாசிட்டிவ் எட்ஜையோ இல்லை நெகட்டிவ் எட்ஜையோ கவுண்ட் பண்ணுற மாதிரி சர்க்கியூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ டு மெசர் ஃப்ரீக்குவென்சி வி ஆர் கோயிங் டு கவுண்ட் தி நெகட்டிவ் எட்ஜ், ரைட்? ஸோ இப்போ இங்கே எத்தனை நெகட்டிவ் எட்ஜ் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செகண்டுக்கு நாலு நெகட்டிவ் எட்ஜ் வருது அப்படின்னா த ஃப்ரீக்குவென்சி இஸ் 4 hertz, ரைட்? ஸோ த ஃப்ரீக்குவென்சி இஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் எட்ஜ் டிவைடட் பை டைம். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபாலிங் எட்ஜ். ஸோ த நம்பர் ஆஃப் ஃபாலிங் எட்ஜ் டிவைடட் பை டைம் இஸ் த ஃப்ரீக்குவென்சி. இப்போ எப்படி இந்த ஃபாலிங் எட்ஜை வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரீக்குவென்சி கிடச்சிரும், ரைட்? அப்போ டிஜிட்டல் ஃப்ரீக்குவென்சி மீட்டர் ஷுட் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபாலிங் எட்ஜஸ் ஓவர் ஃப்ரீ டிஃபைன் டைம். திஸ் இஸ் தி ஐடியா, கோர் ஐடியா ஆஃப் த டிஜிட்டல் ஃப்ரீக்குவென்சி மீட்டர். So, to measure the unknown frequency, this instrument should count the number of falling edges over the predefined time. இது ஒரு செகண்டாக இருக்கலாம், ஆர் இட் மே பி எனி அமௌண்ட் ஆஃப் டைம், ரைட்? ஸோ வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஃபாலிங் எட்ஜ் டிவைடட் பை த டைம் இஸ் த ஃப்ரீக்குவென்சி. நவ் ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஹாவ் டூ டாஸ்க். ஒன் இஸ் டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபாலிங் எட்ஜஸ். Another point is time. We should know the time, right? So to count the number of falling edges in the unknown frequency, we need a counter. So digital frequency meter should have the counter, right? And for the time, there must be some setup to count for predefined time. So or predefined time la etana ஃபாலிங் எட்ஜஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் வேணும், ரைட்? ஸோ அஸ் ஆஃப் நவ் இன் அவர் டிஜிட்டல் ஃப்ரீக்குவென்சி மீட்டர் வி நீட் டூ இம்பார்ட்டன்ட் சர்க்கியூட். ஒன் இஸ் த கவுண்டர் சர்க்கியூட் டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபாலிங் எட்ஜஸ், ரைட்? கவுண்டர் சர்க்கியூட் வேணும் வர்ற அன்னோன் ஃப்ரீக்குவென்சியில் எத்தனை ஃபாலிங் எட்ஜ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது ஒரு செட்டப் வேணும், நீட் அ செட்டப் டு கவுண்ட் த கவுண்ட் ஃபார் ப்ரீடிஃபைன்டு டைம். ஸோ அந்த கவுண்ட் நம்பர் ஆஃப் ஃபாலிங் எட்ஜஸை கவுண்ட் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும்.
ஸோ அதுக்கு அந்த டைம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் வேணும். ஸோ வி நீட் அ கவுண்டர் அண்டு செட்டப் டு கவுண்ட் ஃபார் ப்ரீ டிஃபைன்ட் டைம், ரைட். ஸோ நவ் லுக் அட் திஸ் டயக்ராம். திஸ் இஸ் தி கவுண்டர் சர்க்கியூட், ரைட். வி நோ வாட் இஸ் கவுண்டர். இட் வில் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் பல்சஸ், ஆர் இட் வில் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் எட்ஜஸ், ஃபாலிங் எட்ஜஸ் ஆர் ரைசிங் எட்ஜஸ், எனி கைண்ட் ஆஃப் சர்க்கியூட் வி கேன் செலக்ட். ஸோ இன் திஸ் கவுண்டர் சிம்பல் ஷோஸ் தி நெகட்டிவ் ட்ரிகர் ஹியர், எட்ஜ் நெகட்டிவ் எட்ஜ், ரைட். தட் மீன்ஸ் இட் வில் கவுண்ட் ஒன்லி த நெகட்டிவ் எட்ஜஸ், ஃபாலிங் எட்ஜஸ் ஆஃப் தி இன்கமிங் பல்சஸ். ஓகே, ஸோ கவுண்டர் கவுண்ட்ஸ் தி ஃபாலிங் எட்ஜஸ், நம்பர் ஆஃப் ஃபாலிங் எட்ஜஸ் இன் தி இன்கமிங் பல்ஸ். ஓகே, அண்ட் ஸோ திஸ் இஸ் த கவுண்டர் சர்க்கியூட். அண்ட் வி நீட் அனதர் பாயிண்ட் இஸ் செட்டப் டு கவுண்ட் ஃபார் ப்ரீ டிஃபைன்ட் டைம். ஸோ திஸ் இஸ் தி செட்டப். வி நீட் பேசிக்கலி அ ஆண்ட் கேட். ஒய் ஆண்ட் கேட், ஏன் ஆண்ட் கேட் தேவை அப்படின்னா, தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆண்ட் கேட் இஸ் வென் ஒன் இன்புட் இஸ் பெர்மனன்ட்லி ஒன், இட் ஆக்ட் அஸ் த ஓப்பன் கேட். ஸோ ஆண்ட் கேட்டில் ஒரு இன்புட் பெர்மனண்ட்டாக ஒன்றா இருந்துச்சுன்னா அடுத்த இன்புட் ஜீரோனா அவுட்புட் ஜீரோ, ஒன்றுனா அவுட்புட் ஒன். தட் மீன்ஸ் கேட் இஸ் ஓப்பன், ரைட். ஸோ வென் த ஒன் இன்புட் இஸ் பெர்மனன்ட்லி ஜீரோ, த கேட் இஸ் க்ளோஸ்ட். ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு இன்புட் ஜீரோ வரந்ததுன்னா இன்னொரு இன்புட்டில் ஜீரோ இருந்தாலும் ஒன்று இருந்தாலும் அவுட்புட் ஜீரோ தான், கேட் இஸ் க்ளோஸ்ட், ரைட். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி, திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி வி ரெக்வயர் ஹியர், ரைட். அப்போ தான் ஒரு கேட் நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு கேட் ஓப்பனாக இருக்கணும், அப்புறம் கேட் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த கேட்டுக்கு இருக்கிறதுனால நம்ம ஆண்டி கேட் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆண்டி டூ இன்புட் ஆண்டி கேட், ஒரு இன்புட்டில் வந்து இந்த அன்னோன் ஃப்ரீக்குவன்சி பல்ஸை கொடுக்குறோம், அடுத்த இன்புட்டில் வந்து ப்ரீ டிஃபைன்டு டைம் உள்ள ஒரு மோனோ பல்ஸ் கொடுக்குறோம், ரைட். ஸோ இப்போ என்னென்னா, இந்த கவுண்டர் வந்து இனிஷியலாக ரீசெட் பண்ணிடுறோம், ரைட். கவுண்டர் இஸ் இனிஷியலி ரீசெட். ஸோ த இனிஷியல் வேல்யூ ஆஃப் த கவுண்டர் இஸ் ஜீரோ, ஆல் பிட்ஸ் ஆர் ஜீரோ, ரைட். ஸோ இனிஷியல் வேல்யூ ஆஃப் த கவுண்டர் வந்து ஜீரோ அட் த ஸோ அட் திஸ் பாயிண்ட், அட் த ஸ்டார்ட். ஹியர் வி மேட் தி அண்டிகேட் ஒன், இந்த இன்புட்டில் இயர்லியர் இது ஜீரோவாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஒன்று ஆக்குறோம், கேட் இஸ் ஓப்பன். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து ரீசெட்டை வந்து டிசேபிள் பண்ணிடுறோம். இனிஷியலி கவுண்டர் இஸ் ரீசெட், ஸோ கவுண்டர் வேல்யூ ஜீரோ. ஸோ இந்த இங்கே இனிஷியலி ஆண்டிகேட்டோட அவுட்புட் ஜீரோ. ஸோ இந்த எனேபிள் கேட்டிங் பல்ஸ், இட் இஸ் கால்டு கேட்டிங் பல்ஸ். ஸோ இந்த கேட்டிங் பல்ஸ் வந்து ஜீரோலேருந்து ஒன்று ஆகும்போது பெர்மனன்ட், எவ்வளோ நேரம் இந்த பாயிண்டில் ஒன்று இருக்கோ அவ்வளோ நேரத்துக்கு இந்த பல்ஸ் இந்த பக்கம் ஒரு பல்ஸ் உள்ளே போகும், ரைட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இனி, வென் திஸ் இஸ் ஜீரோ, கேட்டிங் பல்ஸ் இஸ் ஜீரோ, கேட் அண்டி கேட் அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ. வென் கேட்டிங் பல்ஸ் ஸ்டார்ட்ஸ் டு ஒன், ஒன்று ஆன உடனே இங்கே ஒன்றுனா இங்கே ஒன், இங்கே ஜீரோனா இங்கே ஜீரோ. ஸோ திஸ் பல்ஸ் கோஸ் த்ரூ த கேட், கேட் ஓப்பன். ஸோ இந்த பல்ஸ் வந்து இந்த கேட் வழியாக இங்கே போகுது. ஸோ இந்த கவுண்டர் வந்து எத்தனை ஃபாலிங் எட்ஜஸ் இருக்குது இந்த பல்ஸில்ங்கிறத கவுண்ட் பண்ணுது, ரைட். எவ்வளோ நேரத்துக்கு, ஃபார் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் டி, ஆஃப்டர் தட் எகெயின் வி மேட் இட் அஸ் ஜீரோ, கேட்டிங் பல்ஸ் பிகம்ஸ் ஜீரோ எகெயின், த அண்டிகேட் அவுட் புட் இஸ் பெர்மனன்ட்லி ஜீரோ. ஸோ இப்போ இந்த இடத்துல கவுண்ட் வேல்யூ என்ன இருக்கோ அந்த கவுண்ட் வேல்யூ வச்சு நம்ம அன்னோன் ஃப்ரீக்குவன்சி மெஷர் பண்ணிடலாம். திஸ் இஸ் த ஐடியா, ரைட். ஸோ இந்த டிஜிட்டல் ஃப்ரீக்குவன்சி மீட்டர் அன்னோன் ஃப்ரீக்குவன்சி, த பல்ஸ் ஆஃப் அன்னோன் ஃப்ரீக்குவன்சி given to the one input of the AND gate, and known predefined time monopulse is given to the other input of the AND gate, and at the output counter is connected, so it will count the number of edges whenever the pulse is coming to the counter. எப்ப பல்ஸ் வரும் கவுண்டருக்கு, only for this amount of time, only the for the predefined time t இங்க பல்ஸ் வரும், அதுல எத்தனை எட்ஜஸ் னு கவுண்ட் பண்ணி எத்தனை பல்ஸ் னு இது கவுண்ட் பண்ணிரோம். So that is the frequency. That count value, using the count value, we can calculate the frequency. That is the idea, right?
பட் ஹியர் த ப்ராப்ளம், த சேலஞ்ச் இஸ் தி அன்னோன் ஃப்ரீக்குவன்சி. இஃப் த அன்னோன் ஃப்ரீக்குவன்சி, த ஃப்ரீக்குவன்சி டு பி மெஷர்ட் ஆஃப் அ சிக்னல், இஃப் இட் இஸ் அ பல்ஸ் இட் இஸ் ஓகே, பட் இஃப் இட் இஸ் அ நான் பல்ஸ் சிக்னல், லைக் இட் இட் மே பி அ சைனுசாய்டல் சிக்னல், ரைட்? நவ் ஹியர் யூ சி திஸ் டயக்ராம். சி ஹியர், திஸ் இஸ் தி பல்ஸ், அன்னோன் பல், அன்னோன் ஃப்ரீக்குவன்சி பல்ஸ். ஹியர் தி திஸ் பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி, திஸ் அன்னோன் ஃப்ரீக்குவன்சி பல்ஸ் இஸ் கிவன் டு தி ஒன் இன்புட் ஆஃப் த ஆண்ட் கேட். தி அட் தி அதர் இன்புட் த கேட்டிங் பல்ஸ் இஸ் கிவன், ரைட்? ஸோ த ப்ரீ டிஃபைன்டு டைம், ஃபார் எக்ஸாம்பிள் லெட் இட் பி அ ஒன் செகண்ட், ரைட்? ஸோ இட்ஸ் அ ஒன் செகண்ட் பல்ஸ், தட் மீன்ஸ் ஃபார் ஒன் செகண்ட் இட் வில் பி ஆன், ஆஃப்டர் தட் இட் வில் பி ஆஃப், ரைட்? ஸோ பிஃபோர் ஆல்சோ இட் இஸ் ஆஃப். ஸோ ஃபார் ஒன் செகண்ட் த கேட் இஸ் ஓப்பன், த பல்ஸ் இஸ் கம்மிங் டு தி கவுண்டர், பாசிங் த்ரூ தி ஆண்ட் கேட், அண்ட் த கவுண்டர் கவுண்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் ஃபாலிங் எட்ஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர், ஃபார் வித்தின் ஒன் செகண்ட் ஃபோர் ஃபாலிங் எட்ஜஸ் ஆர் கம்மிங் இன். ஸோ த ஃப்ரீக்வன்சி இஸ் ஃபோர் ஃபாலிங் எட்ஜ் டிவைடட் பை ஒன் செகண்ட் இஸ் ஈக்குவல் ஃபோர் ஹெர்ட்ஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவு த ஃப்ரீக்வன்சி இஸ் மெஷர்ட் யூசிங் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் த ப்ராப்ளம் இஸ், யா, இன்னொரு பாயிண்ட், the counter, so we need a counter circuit here. The counter may be an asynchronous up counter, right? So here 4 bit asynchronous up counter circuit is shown, for example. So the count value is 4 bit value. The maximum value may be 1 1 1 1 15, minimum value is 0. So it will count, it can count up to 15 edges. That means this can measure up to 15 heads. So your counter is nothing but a asynchronous up counter. Constructed using T flip flop. So in our instrument, we know that, we understand that we need a counter and AND gate, but counter circuit is shown here. So this is your counter circuit constructed using T flip flop. Okay, now how to measure the non rectangular wave frequency? But here in this explanation, our unknown frequency, the frequency to be measured, should be in the form of pulse, right? Right? Suppose we have to measure the unknown frequency of sine wave. Is it possible? Can we measure the frequency of sine wave or non-rectangular wave? We need to convert the sine wave into a square wave without changing the frequency. That is the solution, right? So this setup can be used to measure the unknown frequency of pulse only, right? Suppose if our signal is a sine wave, we have to convert the sine wave into pulse. How to convert the sine wave into pulse? For that we need a circuit called Schmitt trigger. Schmitt trigger can convert sine wave into square wave. This is the symbol for Schmitt trigger, right? So this can be constructed using a operational amplifier, putting it in a positive feedback. So in the Schmitt trigger, when you give sine wave, you will get square wave. How does it work?
See, for example, look at this diagram. When you give a sine wave in this symmetry trigger circuit, symmetry trigger circuit will have two trigger point, upper trigger point and lower trigger point. So symmetry trigger circuit la rendu trigger point irukum, upper trigger point, lower trigger point. So whenever our sine wave, input sine wave exceeds the upper trigger point, there will be a switching at the output of the operational amplifier. So in the operational amplifier, when it is put in the positive feedback, the output will be either plus VCC or minus VCC. So output on the rendu stage la irukum, either plus VCC or minus VCC. So nammude incoming input sine wave vandu eppa upper trigger point taandudho appa output vandu op amp output vandu minus VCC. எது வரைக்கும் அப்படின்னா அதுக்கு அப்பர் ட்ரிகர் பாயிண்ட்டை தாண்டிட்டு சைன் வேவ் கூடிக்கிட்டே போகுது, திருப்பி குறைஞ்சிக்கிட்டே வருது. திருப்பி எப்போ அது லோயர் ட்ரிகர் பாயிண்ட்டை தாண்டதோ அது வரைக்கும், லோயர் ட்ரிகர் பாயிண்ட்டை தாண்டும்போது அது வரைக்கும் அவுட்புட் வந்து இனிஷியலி ஆப்பாம் அவுட்புட் இஸ் லோ. வென் சைன் வேவ் இன்புட் சைன் வேவ் இன்க்ரீசஸ் தி அப்பர் ட்ரிகர் பாயிண்ட், வென் input of the sine wave input increases the upper trigger point, there is a switching at the op amp output, symmetry trigger output, as output changes from ஸோ எப்படி சைன் வேவ் வந்து ஸ்கொயர் வேவாக மாறுதுன்னு பார்ப்போம். இந்த இன்புட் சைன் வேவ் இஸ் கிரேட்டர் தேன் தி இன்புட் சைன் வேவோட ஆம்பிலிட்யூட் வந்து கூடிக்கிட்டே போகுது. வென் தி ஆம்பிலிட்யூட் இன்க்ரீசஸ் தி அப்பர் ட்ரிகர் பாயிண்ட் ஆஃப் த சிமிட்ரிகர், தி ஆப் ஆம் அவுட்புட் சேஞ்சஸ் ஃப்ரம் மைனஸ் விசிசி டு ப்ளஸ் விசிசி, தட் இஸ் லோ டு ஹை, ரைட். அன்டில் எகைன் இட் goes below the lower trigger point. Lower trigger point ஓட கீழே போகிற வரைக்கும் அவுட்புட் வந்து ஆப்பாம் அவுட்புட் வந்து ஹைலேயே இருக்கும், ப்ளஸ் விசிசியில் இருக்கும். ஒன்ஸ் வென் த இன்புட் சைன் வேவ் ஆம்பிலிட்யூட் கோஸ் பிலோ த லோயர் ட்ரிகர் பாயிண்ட், அது கீழே போகும்போது அகெயின் த அவுட்புட் வில் பி லோ, ஆப்பாம் அவுட்புட் வில் பி சேஞ்சஸ் ஃப்ரம் ப்ளஸ் விசிசி டு தி மைனஸ் விசிசி, ரைட். ஸோ இப்போ அது வந்து ஆப்பாம் அவுட்புட் வந்து மைனஸ் விசிசியில் இருக்கும், லோலேயே இருக்கும். எது வரைக்குன்னா எகைன் அவர் இன்புட் சைன் வேவ் கோஸ் த ஆம்பிலிட்யூட் ஆஃப் த இன்புட் சைன் வேவ் கோஸ் பியாண்டு தி அப்பர் ட்ரிகர் பாயிண்ட், ரைட். ஸோ த ஐடியா இஸ் சைன் வேவோட ஆம்பிலிட்யூட் கூடி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இட் இஸ் கீப் ஆன் இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங். எப்போ வந்து சைன் வேவ் ஆம்பிலிட்யூட் வந்து அப்பர் ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு மேலே போதோ அப்போ ஆப் ஆம்ப் அவுட்புட் வந்து ஹை, எப்போ லோயர் ட்ரிகர் பாயிண்ட்டு கீழே போகிற வரைக்கும் அது ஹை, லோயர் ட்ரிகர் பாயிண்ட் கீழே போன உடனே ஆப் ஆம்ப் அவுட்புட் வந்து லோ, எகெயின் அப்பர் ட்ரிகர் பாயிண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் லோ, அப்பர் ட்ரிகர் பாயிண்ட்டை தாண்டின உடனே ஹை. ஸோ தட் இஸ் தி ஐடியா, ரைட். ஸோ நவ் அட் தி அவுட்புட் ஆஃப் தி சிமிட்ரிகர் வி கெட் ஒன்லி ஹை அண்ட் லோ, ரைட். So that is how sine wave is converted into a square wave using the symmetry trigger circuit, right. So in this method, if you convert your sine wave into a square wave, then you can use this setup, counter circuit and AND gate, to measure the unknown frequency, right. So now the problem is solved. Even you can measure the unknown frequency of sine wave also, right. So if you want to measure the unknown frequency of sine wave,
you have to give the sine wave to the CV trigger. It will convert the sine wave into a square pulse. Then this square pulse is given passed through the AND gate for time period T through the gating pulse for the predefined time T, and the counter counts the number of pulses. Now you can get the frequency, unknown frequency of this particular sine wave, right? But again, the another problem is, what about the gating pulse? How to generate the gating pulse, right? So the gating pulse, that is the predefined time T, for predefined time T, known time T, the pulses are passed through the AND gate. How to generate this time? That is being generated using this setup. You have a crystal oscillator circuit. It will generate the steady sinusoidal oscillation. This sinusoidal waveform is converted into a square pulse using a CV trigger. So this is a CV trigger circuit, and this square pulse is divided by the using the frequency divider circuit. So now the frequency of this crystal oscillator usually would be very high. So it should be divided, it will be divided by our required frequency using the frequency divider circuit. So frequency divider is nothing but the set of decayed counters, right? Decayed counters, using which it can be, you can get any amount of known time, right? Any amount of known time. So as shown in this figure, see here, we have a 1 MHz crystal oscillator. It generates the 1 MHz sine wave. It is given to the CV trigger. Now this circuit converts this 1 MHz sine wave into 1 MHz pulse, right, without changing the frequency. So 1 MHz sine wave 1 MHz pulse maathi kuduthrom. Now this 1 MHz pulse, 1 MHz is the frequency, time t equal to 1 by f, it is nothing but 1 microsecond. So 1 MHz frequency ola or time period t ingiradhu 1 microsecond. When it is divided by 10, so 1 MHz ingiradhu 1000 kHz. So when it is divided by 10, you get 100 kHz, nothing but 10 microsecond. And again, now this 100 kHz divided by 10, you get 10 kHz, that is 100 microsecond, right? And when this is when again divided by 10, you get 1 millisecond. So frequencies keep on dividing by 10 using the divide by 10 circuit, frequency divider. It's nothing but the decayed counter, right? So using a decayed counter, you can divide the input frequency divided by 10, factor 10. So frequencies keep on dividing in this diagram. Keep on dividing by 10. Time is keep on multiplying by 10. 1 microsecond, 10 microsecond, 100 microsecond, 1000 microsecond is nothing but 1 millisecond, and 10 millisecond, 100 millisecond, 1 second. Now we have here we have, now we have generated different known time pulses, right? So 1 microsecond pulse is here. That means time period T is 1 microsecond. Here the time period T is 10 microsecond, 100 microsecond. So whatever it is required, whatever is required to you, that you can use as a gating pulse, right? Using this time based selector, you can select the your own required time. Suppose I want 1 second time. So you can put your selector switch here, right? Now your gating pulse will be 1 second. That is the idea. Right?
So now your digital frequency meter circuit is complete. Okay, so here you can give a sine wave, unknown sine wave of unknown frequency. This will convert into a this CV trigger converts it into a pulse without changing the frequency. Now here we get the gating pulse, known time gating pulse. So for the known amount of time, the pulses are passing through the gate, and here it counts the number of edges. You get the count value, right? Now this count value refers to the unknown frequency, right? To be precise, this count value divided by the known time T is the unknown frequency. So here is the example how to measure the frequency. So this is the unknown frequency pulse coming here, right? Coming here, and see, this is the gating pulse coming here. So if our for example, this is the period of this pulse is 1 second. Let us assume that the period of this pulse is 1 second, that is on time plus off time is 1 second, but our record time is only on time. So on time is the gate time, maybe half second, it is half second, 1/2, right? 50% duty cycle, it's half second. So during the half second, how many edges are counted? Two negative edges. So frequency is nothing but count value divided by time. 2 divided by half second is nothing but 4 hertz, right? So this is how the frequency of unknown signal is being measured using the digital frequency meter instrument. Thank you. Hello learners, in this video we will learn what is digital frequency meter. டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி மீட்டர்னா என்னன்னு பார்க்கலாம், அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃப்ரீக்வன்சி கவுண்டர். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வி ஷுட் நோ வாட் இஸ் மீன் பை ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் கன்சிடர் திஸ் ஸ்கொயர் பல்ஸ், ரைட்? Here this is one cycle, that is one positive pulse and one negative pulse. This is one cycle. Why it is called cycle? Because it repeats, right? So cyclic action repeats, that is why it is called a cycle. இப்ப ஒரு செகண்ட்ல நாலு பல்ஸ் இருக்கு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து 4 ஹெர்ட்ஸ், ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், ஒரு செகண்ட்ல எத்தனை சைக்கிள்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணோம்னா நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியை, அந்த பல்ஸோட ஃப்ரீக்வன்சியை தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் த ஐடியா. ஸோ த அவர் டாஸ்க் இஸ் சிம்பிள், கவுண்ட் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், ரைட்? ஆர் கவுண்ட் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் ப்ரீடிஃபைன்டு டைம். ஸோ இப்போ சைக்கிளில் ஒரு சைக்கிள்ங்கிறது ஒரு ஆன் பல்ஸ் ஒரு ஆஃப் பல்ஸ். அப்போ இந்த சைக்கிளை நம்ம கவுண்ட் பண்ணணும், ஒரு செகண்டுக்கு எத்தனை சைக்கிள்னு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சைக்கிளில் 4 ப்ராப்பர்ட்டி இருக்குது. பாசிட்டிவ் எட்ஜ், தட் இஸ் 0 to 1, பாசிட்டிவ் லெவல், நெகட்டிவ் எட்ஜ் 1 to 0 ட்ரான்சிஷன், அண்ட் நெகட்டிவ் லெவல். இந்த நாலுமே ஒரு சைக்கிளில் இருக்குது. இதே தான் எல்லாத்துலையும் ரிப்பீட் ஆக போகுது. இதில் ஏதாவது ஒன்றை கவுண்ட் பண்ணால் போதும், ரைட்? So to measure the unknown frequency, we have to count the number of cycles per second. ஒரு செகண்டுக்கு எத்தனை சைக்கிள்னு கவுண்ட் பண்ணணும், அதுக்கு அந்த சைக்கிளில் இந்த 4 ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ஒன்றை கவுண்ட் பண்ணால் போதும். ஸோ லவ் லெட் அஸ் கன்சிடர் தி எட்ஜ், ரைட்? இட் இஸ் பெட்டர் டு கவுண்ட் தி எட்ஜ் ரேதர் தேன் தி லெவல். ஸோ நம்ம வந்து எய்தர் பாசிட்டிவ் எட்ஜையோ இல்லை நெகட்டிவ் எட்ஜையோ கவுண்ட் பண்ணுற மாதிரி சர்க்கியூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ டு மெசர் ஃப்ரீக்வன்சி, வி ஆர் கோயிங் டு கவுண்ட் தி நெகட்டிவ் எட்ஜ், ரைட்? ஸோ இப்போ இங்கே எத்தனை நெகட்டிவ் எட்ஜ் இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செகண்டுக்கு 4 நெகட்டிவ் எட்ஜ் வருது அப்படின்னா த ஃப்ரீக்வன்சி இஸ் 4 ஹெர்ட்ஸ், ரைட்? ஸோ த ஃப்ரீக்வன்சி இஸ்
number of negative edge divided by time. It's also called as falling edge. So the number of falling edge divided by time is the frequency. இப்போ எப்படி இந்த ஃபாலிங் எட்ஜை வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணோம்னா நமக்கு ஃப்ரீக்குவன்சி கிடச்சிரும், ரைட்? அப்போ டிஜிட்டல் ஃப்ரீக்குவன்சி மீட்டர் ஷுட் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபாலிங் எட்ஜஸ் ஓவர் ஃப்ரீ டிஃபைன்ட் டைம். திஸ் இஸ் தி ஐடியா, கோர் ஐடியா ஆஃப் த டிஜிட்டல் ஃப்ரீக்குவன்சி மீட்டர். ஸோ டு மெசர் த அன்னோன் ஃப்ரீக்குவன்சி, திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷுட் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபாலிங் எட்ஜஸ் ஓவர் த ப்ரீ டிஃபைன்டு டைம். இது ஒரு செகண்டாக இருக்கலாம், ஆர் இட் மேபி எனி அமௌண்ட் ஆஃப் டைம், ரைட்? ஸோ வி ஆர் கோயிங் டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் ஃபாலிங் எட்ஜ் டிவைடட் பை த டைம் இஸ் த ஃப்ரீக்வன்சி. நவ் ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஹாவ் டூ டாஸ்க். ஒன் இஸ் டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபாலிங் எட்ஜஸ். அனதர் பாயிண்ட் இஸ் டைம், வி ஷுட் நோ த டைம், ரைட்? ஸோ டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபாலிங் எட்ஜ் in the unknown frequency, we need a counter. So digital frequency meter should have the counter, right? And for the time, there must be some setup to count for predefined time. So or predefined time la ethana falling edges irukku nu count pandradhukku or setup venum, right? So as of now, in our digital frequency meter we need two important circuit. One is the counter circuit to count the number of falling edges, right? Counter circuit venum varra unknown frequency la ethana falling edge irukku nu count pandradhukku. Rendavathu or setup venum, we need a setup to count the count for predefined time. So and the count number of falling edges a count pandradhu or particular amount of time ku mattum dhaan calculate pananum, count pananum. So adu and the time எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு செட்டப் வேணும். ஸோ வி நீட் அ கவுண்டர் அண்டு செட்டப் டு கவுண்ட் ஃபார் ப்ரீ டிஃபைன்ட் டைம், ரைட்? ஸோ நவ் லுக் அட் திஸ் டயக்ராம். திஸ் இஸ் தி கவுண்டர் சர்க்கியூட், ரைட்? இது வி நோ வாட் இஸ் கவுண்டர். இட் வில் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் பல்சஸ், ஆர் இட் வில் கவுண்ட் தி நம்பர் ஆஃப் எட்ஜஸ், ஃபாலிங் எட்ஜஸ் ஆர் ரைசிங் எட்ஜஸ், எனி கைண்ட் ஆஃப் சர்க்கியூட் வி கேன் செலக்ட். ஸோ இன் திஸ் கவுண்டர் சிம்பல் shows the negative trigger here, edge, negative edge, right? That means it will count only the negative edges, falling edges of the incoming pulses, okay? So counter counts the falling edges, number of falling edges in the incoming pulse, okay? And so this is the counter circuit, and we need another point is setup to count for predefined time. So this is the setup. We need basically a AND gate. Why AND gate? AND gate தேவை அப்படின்னா, the property of AND gate is when one input is permanently one, it acts as the open gate. So AND gateல ஒரு input permanentாக ஒன்றா இருந்துச்சுன்னா அடுத்த input ஜீரோனா அவுட்புட் ஜீரோ, ஒன்றுனா அவுட்புட் ஒன். That means gate is open. So when the one input is permanently zero, the gate is closed. ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு input ஜீரோ வந்ததுன்னா இன்னொரு இன்புட்டில் ஜீரோ இருந்தாலும் ஒன்று இருந்தாலும் அவுட்புட் ஜீரோ தான், கேட் இஸ் க்ளோஸ்ட், ரைட்? ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி, திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி வி ரெக்வயர் ஹியர், ரைட்? அப்போ தான் ஒரு கேட் நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு கேட் ஓப்பனாக இருக்கணும், அப்புறம் கேட் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த கேட்டுக்கு இருக்கிறதுனால நம்ம ஆண்டி கேட்டை இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆண்டி டூ இன்புட் ஆண்டி கேட், ஒரு இன்புட்டில் வந்து இந்த அன்னோன் ஃப்ரீக்குவன்சி பல்ஸை கொடுக்குறோம், அடுத்த இன்புட்டில் வந்து ப்ரீ டிஃபைன்டு டைம் உள்ள ஒரு மோனோ பல்ஸ் கொடுக்குறோம், ரைட்? ஸோ இப்போ என்னென்னா, இந்த கவுண்டர் வந்து இனிஷியலாக ரீசெட் பண்ணிடுறோம், ரைட்? கவுண்டர் இஸ் இனிஷியலி ரீசெட். ஸோ த இனிஷியல் value of the counter is zero, all bits are zero, right? So initial value of the counter on the zero at the at this point, at the start here we made the AND gate one in the input la earlier is zero va irukku. So in the point la irundhu inga onnu naakrom, gate is open. So
இந்த பாயிண்ட்ல இருந்து ரீசெட் வந்து டிசேபிள் பண்ணிடுறோம். இனிஷியலி கவுண்டர் இஸ் ரீசெட், ஸோ கவுண்டர் வேல்யூ ஜீரோ. ஸோ இந்த இங்கே இனிஷியலி ஆண்டிகேட்டோட அவுட்புட் ஜீரோ. ஸோ இந்த எனேபிள் கேட்டிங் பல்ஸ், இட் இஸ் கால்டு கேட்டிங் பல்ஸ். ஸோ இந்த கேட்டிங் பல்ஸ் வந்து ஜீரோலேருந்து ஒன் ஆகும்போது பெர்மனண்ட், எவ்வளோ நேரம் இந்த பாயிண்டில் ஒன்று இருக்கோ அவ்வளோ நேரத்துக்கு இந்த பல்ஸ் இந்த பக்கம் ஒரு பல்ஸ் உள்ளே போகும், ரைட்? ஸோ நான் வாட் ஹப்பன்ஸ் இனி வென் வென் திஸ் இஸ் ஜீரோ, கேட்டிங் பல்ஸ் இஸ் ஜீரோ, கேட் ஆண்டிகேட் அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ. வென் கேட்டிங் பல்ஸ் ஸ்டார்ட்ஸ் டு ஒன், ஒன்றான உடனே இங்கே ஒன்றுனா இங்கே ஒன், இங்கே ஜீரோனா இங்கே ஜீரோ. ஸோ திஸ் பல்ஸ் கோஸ் த்ரூ த கேட், கேட் ஓப்பன். ஸோ இந்த பல்ஸ் வந்து இந்த கேட் வழியாக இங்கே போகுது. ஸோ இந்த கவுண்டர் வந்து எத்தனை ஃபாலிங் எட்ஜஸ் இருக்குது இந்த பல்ஸில்ங்கிறத கவுண்ட் பண்ணுது, ரைட்? எவ்வளோ நேரத்துக்கு? ஃபார் சம் அமௌண்ட் ஆஃப் டைம் டி, ஆஃப்டர் தட் எகெயின் வி மேட் இட் அஸ் ஜீரோ, கேட்டிங் பல்ஸ் பிகம்ஸ் ஜீரோ எகெயின், த அண்டிகேட் அவுட்புட் இஸ் பெர்மனெண்ட்லி ஜீரோ. ஸோ இப்போ இந்த இடத்துல கவுண்ட் வேல்யூ என்ன இருக்கோ அந்த கவுண்ட் வேல்யூவை வச்சு நம்ம அன்னோன் ஃப்ரீக்வன்சி மெஷர் பண்ணிடலாம். திஸ் இஸ் த ஐடியா, ரைட்? ஸோ இந்த டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி மீட்டர் அன்னோன் ஃப்ரீக்வன்சி, த பல்ஸ் ஆஃப் அன்னோன் ஃப்ரீக்வன்சி given to the one input of the handicap and known predefined time mono pulse is given to the other input of other input of the handicap and at the output counter is connected, so it will count the number of edges whenever the pulse is coming to the counter. எப்போ பல்ஸ் வரும் கவுண்டருக்கு? ஒன்லி ஃபார் திஸ் அமௌண்ட் ஆஃப் டைம், ஒன்லி தி ஃபார் தி ப்ரீடிஃபைன்டு டைம் டி இங்கே பல்ஸ் வரும். அதில் இருந்து எத்தனை எட்ஜஸ்னு கவுண்ட் பண்ணி, எத்தனை பல்ஸ்னு இது கவுண்ட் பண்ணிடும். ஸோ தட் இஸ் தி ஃப்ரீக்வன்சி. That count value, using the count value, you can calculate the frequency. That is the idea, right? But here, the problem, the challenge is, the unknown frequency, if the unknown frequency, the frequency to be measured of a signal, if it is a pulse, it is okay. But if it is a non-pulse, signal, like it may be a sinusoidal signal, right? Now here you see this diagram. See here, this is the pulse, unknown pulse, unknown frequency pulse. Here this particular frequency, this unknown frequency pulse is given to the one input of the handicap. At the other input, the gating pulse is given, right? So the predefined time, for example, let it be a 1 second, right? So it's a 1 second pulse. That means for 1 second it will be on. After that it will be off, right? So before also it is off. So for 1 second, the gate is open, the pulse is coming to the counter, passing through the AND gate, and the counter counts the number of falling edges. For example, here for within 1 second, 4 falling edges are coming in. So the frequency is 4 falling edge divided by 1 second is equal to 4 hertz, right? So this is how the frequency is measured using this instrument. But the problem is, one more point. The counter, so we need a counter circuit here. The counter may be an asynchronous up counter, right? So here 4-bit asynchronous up counter circuit is shown, for example. So the count value is 4 bit value, the maximum value may be 1111 15, minimum value is 0. So it will count, it can count up to 15 edges. That means this can measure up to 15 hertz. So your counter is nothing but a asynchronous up counter. Constructed using T flip-flop.
So, in our instrument, we know that, we understand that we need a counter and an AND gate, but counter circuit is shown here. So, this is your counter circuit constructed using D flip-flop, T flip-flop. Okay. Now, how to measure the non-rectangular wave frequency? But here in this explanation, our unknown frequency, the frequency to be measured, should be in the form of pulse, right? Right? Suppose we have to measure the unknown frequency of sine wave. Is it possible? Can we measure the frequency of sine wave or non-rectangular wave? We need to convert the sine wave into a square wave without changing the frequency. That is the solution, right? So, this setup can be used to measure the unknown frequency of pulse only, right? Suppose if our signal is a sine wave, we have to convert the sine wave into pulse. How to convert the sine wave into pulse? For that, we need a circuit called Schmitt trigger. Schmitt trigger can convert sine wave into square wave. This is the symbol for Schmitt trigger, right? So, this can be constructed using a operational amplifier, putting it in a positive feedback. So, in the Schmitt trigger, when you give sine wave, you will get square wave. How does it work? See, for example, look at this diagram. When you give a sine wave in the Schmitt trigger circuit, Schmitt trigger circuit will have two trigger points, upper trigger point and lower trigger point. So, Schmitt trigger circuit la rendu trigger point irukum, upper trigger point, lower trigger point. So, whenever our sine wave, input sine wave exceeds the upper trigger point, there will be a switching at the output of the operational amplifier. So, in the operational amplifier, when it is put in the positive feedback, output will be either plus VCC or minus VCC. So, output on the rendu stage la irukum, either plus VCC or minus VCC. So, nammude incoming input sine wave vandu eppa upper trigger point taandudho appa output vandu op amp output vandu minus VCC. எது வரைக்கும் அப்படின்னா அதுக்கு அப்பர் ட்ரிகர் பாயிண்ட்டை தாண்டிட்டு சைன் வேவ் கூட்டிக்கிட்டே போகுது, திருப்பி குறைஞ்சிக்கிட்டே வருது. திருப்பி எப்போ அது லோயர் ட்ரிகர் பாயிண்ட்டை தாண்டதோ அது வரைக்கும், லோயர் ட்ரிகர் பாயிண்ட்டை தாண்டும்போது அது வரைக்கும் அவுட்புட் வந்து இனிஷியலி ஆப்பாம் அவுட்புட் இஸ் லோ. வென் சைன் வேவ் இன்புட் சைன் வேவ் இன்க்ரீசஸ் தி அப்பர் ட்ரிகர் பாயிண்ட், வென் input of the sine wave input increases the upper trigger point, there is a switching at the op amp output, Schmitt trigger output, as output changes from ஸோ எப்படி சைன் வேவ் வந்து ஸ்கொயர் வேவாக மாறுதுன்னு பார்ப்போம். இந்த இன்புட் சைன் வேவ் இஸ் கிரேட்டர் தேன் தி இன்புட் சைன் வேவோட ஆம்பிலிட்யூட் வந்து கூட்டிக்கிட்டே போகுது. வென் தி ஆம்பிலிட்யூட் இன்க்ரீசஸ் தி அப்பர் ட்ரிகர் பாயிண்ட் ஆஃப் த Schmitt trigger, தி ஆப் ஆம்ப் அவுட்புட் சேஞ்சஸ் ஃப்ரம் மைனஸ் விசிசி டு ப்ளஸ் விசிசி, தட் இஸ் லோ டு ஹை, ரைட்? அன்டில் எகைன் இட் goes below the lower trigger point. Lower trigger point ஓட கீழே போகிற வரைக்கும் அவுட்புட் வந்து ஆப்பாம் அவுட்புட் வந்து
ஹைலேயே இருக்கும், ப்ளஸ் விசிஸில் இருக்கும். ஒன்ஸ் வென் த இன்புட் சைன் வேவ் ஆம்பிளிடியூட் கோஸ் பிலோ த லோயர் ட்ரிகர் பாயிண்ட், அது கீழே போகும்போது அகெயின் த அவுட்புட் வில் பி லோ. அப்பாம் அவுட்புட் வில் பி சேஞ்சஸ் ஃப்ரம் ப்ளஸ் விசிசி டு தி மைனஸ் விசிசி, ரைட். ஸோ இப்போ அது வந்து அப்பாம் அவுட்புட் வந்து மைனஸ் விசிசியில் இருக்கும், லோலேயே இருக்கும். எது வரைக்கும்னா அகெயின் அவர் இன்புட் சைன் வேவ் கோஸ் த ஆம்பிளிடியூட் ஆஃப் த இன்புட் சைன் வேவ் கோஸ் பியாண்டு தி அப்பர் ட்ரிகர் பாயிண்ட், ரைட். ஸோ த ஐடியா இஸ் சைன் வேவோட ஆம்பிளிடியூட் கூடி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, இட் இஸ் கீப் ஆன் இன்க்ரீஸிங் அண்ட் டிக்ரீஸிங். எப்போ வந்து சைன் வேவ் ஆம்பிளிடியூட் வந்து அப்பர் ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு மேலே போதோ அப்போ ஆப்பாம் அவுட்புட் வந்து ஹை. எப்போ லோயர் ட்ரிகர் பாயிண்ட்டு கீழே போகிற வரைக்கும் அது ஹை, லோயர் ட்ரிகர் பாயிண்ட் கீழே போன உடனே அப்பாம் அவுட்புட் வந்து லோ. எகெயின் அப்பர் ட்ரிகர் பாயிண்ட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் லோ, அப்பர் ட்ரிகர் பாயிண்ட்டை தாண்டின உடனே ஹை. ஸோ தட் இஸ் தி ஐடியா, ரைட். ஸோ நவ் அட் தி அவுட்புட் ஆஃப் தி சிமி ட்ரிகர் வி கெட் ஒன்லி ஹை அண்ட் லோ, ரைட். ஸோ தட் இஸ் ஹவ் சைன் வேவ் இஸ் கன்வெர்டட் இன் டு அ ஸ்கொயர் வேவ் யூஸிங் தி சிமி ட்ரிகர் சர்க்கியூட், ரைட். ஸோ இன் திஸ் மெத்தட் இஃப் யூ கன்வெர்ட் யுவர் சைன் வேவ் இன் டு அ ஸ்கொயர் வேவ் தென் யூ கேன் யூஸ் திஸ் செட்டப் கவுண்டர் சர்க்கியூட் அண்ட் ஆண்டி கேட் டு மெசர் தி அன்னோன் ஃப்ரீக்வன்சி, ரைட். ஸோ நவ் த ப்ராப்ளம் இஸ் சால்வ்ட், ஈவன் யூ கேன் மெசர் தி அன்னோன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சைன் வேவ் ஆல்சோ, ரைட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மெசர் தி அன்னோன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சைன் வேவ் யூ ஹவ் டு கிவ் த சைன் வேவ் டு தி சிமி ட்ரிகர், இட் வில் கன்வெர்ட் த சைன் வேவ் இன் டு அ ஸ்கொயர் பல்ஸ், தென் திஸ் ஸ்கொயர் பல்ஸ் இஸ் கிவன் பாஸ்டு த்ரூ தி அண்ட் கேட் ஃபார் டைம் பீரியட் டி த்ரூ த கேட்டிங் பல்ஸ் ஃபார் தி ப்ரீடிஃபைன்டு டைம் டி அண்ட் த கவுண்டர் கவுண்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் பல்சஸ் இன் நவ் யூ கேன் கெட் த ஃப்ரீக்வன்சி அன்னோன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி திஸ் பர்டிகுலர் சைன் வேவ், ரைட். பட் அகெயின் தி அனதர் ப்ராப்ளம் இஸ் வாட் அபவுட் த கேட்டிங் பல்ஸ், ஹவு டு ஜெனரேட் த கேட்டிங் பல்ஸ், ரைட். ஸோ த கேட்டிங் பல்ஸ் தட் இஸ் தி ஃப்ரீ டிஃபைன்டு டைம் டி ஃபார் ப்ரீ டிஃபைன்டு டைம் டி நோன் டைம் டி தி பல்சஸ் ஆர் பாஸ்ட் த்ரூ த ஆண்டிகேட், ஹவு டு ஜெனரேட் திஸ் டைம் தட் இஸ் பீங் ஜெனரேட்டட் யூஸிங் அ திஸ் செட்டப். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் அ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சர்க்கியூட், இட் வில் ஜெனரேட் தி ஸ்டெடி சைனுசாய்டல் ஆசிலேஷன், ரைட். திஸ் சைனுசாய்டல் வேவ்ஃபார்ம் இஸ் கன்வெர்டட் இன் டு அ ஸ்கொயர் பல்ஸ் யூஸிங் எ சிமி ட்ரிகர். ஸோ திஸ் இஸ் அ சிமி ட்ரிகர் சர்க்கியூட் அண்ட் திஸ் ஸ்கொயர் பல்ஸ் இஸ் டிவைடட் பை தி யூசிங் த ஃப்ரீக்வன்சி டிவைடர் சர்க்கியூட். ஸோ நான் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் திஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இஸ் ஒன்லி விட் பி வெரி ஹை, ஸோ இட் ஷுட் பி டிவைடட் இட் வில் பி டிவைடட் பை அவர் ரெக்வயர்டு ஃப்ரீக்வன்சி யூசிங் தி ஃப்ரீக்வன்சி டிவைடர் சர்க்கியூட். ஸோ ஃப்ரீக்வன்சி டிவைடர் இஸ் நத்திங் பட் தி செட் ஆஃப் டீகேட் கவுண்டர்ஸ், ரைட். டீகேட் கவுண்டர்ஸ் யூசிங் விச் இட் கேன் பி யூ கேன் கெட் எனி அமௌண்ட் ஆஃப் நோன் டைம், ரைட். எனி அமௌண்ட் ஆஃப் நோன் டைம். ஸோ அஸ் ஷோன் இன் திஸ் ஃபிகர், சி ஹியர் வி ஹாவ் அ 1 MHz கிறிஸ்டல் ஆசிலேட்டர், இட் ஜெனரேட்ஸ் தி 1 MHz சைன் வேவ், இட் இஸ் கிவன் டு தி சிமி ட்ரிகர். நவ் திஸ் சர்க்கியூட் கன்வெர்ட்ஸ் திஸ் 1 MHz சைன் வேவ் இன்டு 1 MHz பல்ஸ், ரைட், வித்தவுட் சேஞ்சிங் த ஃப்ரீக்வன்சி. ஸோ 1 MHz சைன் வேவை 1 MHz பல்ஸாக மாற்றி கொடுத்துரும். நவ் திஸ் 1 MHz பல்ஸ், 1 MHz இஸ் த ஃப்ரீக்வன்சி, டைம் டி ஈக்குவல் டு 1/f, இட் இஸ் நத்திங் பட் 1 µs. ஸோ 1 MHz ஃப்ரீக்வன்சியோட
ஒரு டைம் பீரியட் டிங்கிறது 1 மைக்ரோ செகண்ட். வென் இட் இஸ் டிவைடட் பை 10, ஸோ 1 மெகாஹெர்ட்ஸ்ங்கிறது 1000 கிலோஹெர்ட்ஸ். ஸோ வென் இட் இஸ் டிவைடட் பை 10, யூ கெட் 100 கிலோஹெர்ட்ஸ், நத்திங் பட் 10 மைக்ரோ செகண்ட். அண்ட் அகெயின் யூ நவ் திஸ் 100 கிலோஹெர்ட்ஸ் டிவைடட் பை 10, யூ கெட் 10 கிலோஹெர்ட்ஸ், தட் இஸ் 100 மைக்ரோ செகண்ட், ரைட். சிமில் அண்ட் வென் திஸ் இஸ் வென் அகெயின் டிவைடட் பை 10, யூ கெட் 1 மில்லி செகண்ட். ஸோ ஃப்ரீக்வன்சிஸ் கீப் ஆன் டிவைடிங் பை 10 யூசிங் தி டிவைட் பை 10 சர்க்யூட் ஃப்ரீக்வன்சி டிவைடர். இட்ஸ் கால் இட்ஸ் நத்திங் பட் தி டீகேட் கவுண்டர், ரைட். ஸோ யூசிங் அ டீகேட் கவுண்டர் யூ கேன் டிவைட் த இன்புட் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை 10 ஃபேக்டர் 10. ஸோ ஃப்ரீக்வன்சிஸ் கீப் ஆன் டிவைடிங் இன் திஸ் டயக்ராம், கீப் ஆன் டிவைடிங் பை 10. டைம் இஸ் கீப் ஆன் மல்டிப்ளையிங் பை 10. 1 மைக்ரோ செகண்ட், 10 மைக்ரோ செகண்ட், 100 மைக்ரோ செகண்ட், 1000 மைக்ரோ செகண்ட் இஸ் நத்திங் பட் 1 மில்லி செகண்ட், அண்ட் 10 மில்லி செகண்ட், 100 மில்லி செகண்ட், 1 செகண்ட். நவ் வி ஹாவ் ஹியர் வி ஹாவ் ஜெனரேட்டட் டிஃப்ரெண்ட் நோன் டைம் பல்சஸ், ரைட். ஸோ 1 மைக்ரோ செகண்ட் பல்ஸ் இஸ் ஹியர், தட் மீன்ஸ் டைம் பீரியட் டி இஸ் 1 மைக்ரோ செகண்ட். ஹியர் த டைம் பீரியட் டி இஸ் 10 மைக்ரோ செகண்ட், 100 மைக்ரோ செகண்ட். ஸோ வாட் எவர் இட் இஸ் ரெக்வயர்ட், வாட் எவர் இஸ் ரெக்வயர்ட் டு யூ, தட் யூ கேன் யூஸ் அஸ் அ கேட்டிங் பல்ஸ், ரைட். யூசிங் திஸ் டைம் பேஸ் செலக்டார் யூ கேன் செலக்ட் தி யுவர் ஓன் ரெக்கார்ட் டைம். சப்போஸ் ஐ வாண்ட் 1 செகண்ட் டைம், ஸோ யூ கேன் புட் யுவர் செலக்டார் ஸ்விட்ச் ஹியர், ரைட். நவ் யுவர் கேட்டிங் பல்ஸ் வில் பி 1 செகண்ட். தட் இஸ் த ஐடியா. So now your digital frequency meter circuit is complete, okay. So here you can give a sine wave, unknown frequency. This will convert into a this CV trigger converts it into a pulse without changing the frequency. Now here we get the gating pulse, known time gating pulse. So for the known amount of time the pulses are passing through the gate, and here it counts the number of edges, you get the count value, right. Now this count value refers to the unknown frequency, right. To be precise, this count value divided by the known time t is the unknown frequency. So here is the example how to measure the frequency. So this is the unknown frequency pulse coming here, right, coming here, and see this is the gating pulse coming here. So if our for example this is the period of this pulse is 1 second, let us assume that the period of this pulse is 1 second, that is on time plus off time is 1 second. But our required time is only on time. So on time is the gate time, maybe half second, it is half second, 1/2, right, 50% duty cycle, it's half second. So during the half second, how many edges are counted? Two negative edges. So frequency is nothing but count value divided by time, 2 divided by half second, it's nothing but 4 hertz, right. So this is how the frequency of unknown signal is being measured using the digital frequency meter instrument. Thank you.